அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன்த்து இயல் ஒன்றுக்கு உண்டான டீட்டெயில் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நைன்த் இயல் ஒன்றுக்கான part-1 வீடியோ வந்து போட்டாச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னா part-2 வீடியோ. அது இது மட்டும் இல்லாமல் 6th தமிழ் ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் பார்த்தாச்சு, 7th தமிழ் வந்து ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் பார்த்தாச்சு, 8th தமிழ் வந்து ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் பார்த்தாச்சு. ஒரு இயல் கூட விடாமல் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக நீங்கள் புக் எடுக்கலை அப்படின்னா கூட உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில் நோட்ஸாக எடுத்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைன்த் இயல் ஒன்றுலேயே ஒரு 350 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்குலாம் யாரும் டெப்தடான நோட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த தமிழர்கள் பழங்காலத்திலே கடற்துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, சங்க இலக்கியத்தில் நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலங்கள் இயக்கப்பட்டதாக குறிப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாம் வந்து கடலை வந்துட்டு கடந்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது தான், ஓகேங்களா? இதை சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த தமிழ் சொல்லாகிய நாவாய் அப்படின்றதே ஆங்கிலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நேவி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் நேவி என்பது NAVY, ஓகேங்களா? நேவி என்பது என்னது? NAVY அவள் தான் நேவி, நேவித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாவாயை தான் இங்கிலீஷில் நேவி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தினுடைய தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எது அப்படின்னா கிரேக்க மொழி. இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டாங்க, எல்லாரும் வந்து தவறான விடையை தான் அளித்தாங்க. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது ஆப்ஷனில் வந்து கிரேக்க மொழி, தமிழ் மொழி அப்படின்னு கொடுக்கும்போது எல்லாருமே போயிட்டு தமிழ் மொழி அடித்தாங்க. ஸோ இதனால் ஒரு மதிப்பெண் கம்மியாச்சு. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுங்க, உலகின் தொன்மையான மொழியில் செவ்வியல் மொழி கிரேக்க மொழி, ஓகேங்களா? இம்மொழியின் கடற்சார்ந்த சொற்களில் எரித்திரை, நம்ம எரித்திரைன்னு சொல்கிறது என்ன இருந்துச்சு அப்படின்னா எரித்திரான் அப்படின்றிருந்து, களன் அப்படின்றது களையுகோய் அப்படின்றிருந்துச்சு, நீர் நீரியோஸ் நீரிய அப்படின்னா நாவாய் நாயு என்றிருந்து, தோணி தோணிஸ். இந்த மாதிரி தமிழ் சொற்கள்லாம் வந்து அதில் அப்போவே இடம்பெற்றிருந்துச்சு என்று சொல்லப்படுகிறது. கடல்சார் துறை மட்டுமல்லாது பண்டை தமிழர்கள் கவிதையிலும் முன்னேற்றம் வந்திருக்காங்க. இந்த கடல்சார் துறையில் மட்டுமே சிறப்பு வாய்ந்தவர்கள் கிடையாது, இந்த கவிதையிலும் வந்து முன்னேற்றம் இருந்தாங்க. கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காண முடிகிறது. இந்த கவிதையான இது வந்துட்டு கிரேக்க மொழி, தமிழ் மொழி ரெண்டுலேயுமே ஒப்பாக ஈக்குவலாக பார்க்க முடியுதுன்னு சொல்லப்படுறாங்க. தமிழில் பா அப்படின்னு சொன்னால் என்னும் சொல் வந்து கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமான இலியாத்தில் என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா பாயியோனா என குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ வந்து இதில் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிரேக்க மொழியினுடைய தொன்மையான காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலியத், ஓகேங்களா? இந்த இலியத்து இது தான் கொஸ்டின் கேட்பாங்க. கிரேக்க மொழியினுடைய தொன்மையான காப்பியம் என்னது அப்படின்னு கேட்பாங்க. இலியத். இதில் வந்து இந்த பாவை என்ன சொல்கிறாங்க, பாயியோனா என சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த பாவை தான் வந்து அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு கிரேக்கத்தில் பாடுறாங்க என சொல்ல போகிறேன். பாவகைகளுள் ஒன்று வெண்பா, ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் பாவகைகள் ஒன்று வெண்பா. இந்த வெண்பாவின் ஓசை அப்படின்றது செப்பல் ஓசை, நம்மளுக்கு தெரியும். இது நிறையா முறை கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்டதான். அதுவே வந்து இந்த வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை நம்ம சொல்லிட்டோம். ஸோ கிரேக்கத்தில் வந்துட்டு வெண்பாவுடைய பாடல்கள் என்ன என்று அழைக்கப்படுகிறது என்று கொஸ்டின் கேட்பாங்க. சாப்போ. கிரேக்கத்தில் வெண்பாவுடைய பாடல்கள் எந்த மாதிரி அழைப்பாங்க அப்படின்னா சாப்போ என்று அழைப்பாங்க. இது கிரேக்கத்திலேருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா சேப்பிக் டான்ஸா என்று வழங்கப்படுகிறது, ஓகேங்களா? கிரேக்கத்திலேருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் சேப்பிக் டான்ஸா என்று இன்றும் வழங்கப்படுகிறது. அடுத்தது பாவின் சுவைகளில் ஒன்றான இலி வரல் என்பது எந்த சுவையை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லு கேட்பாங்க. துன்பச் சுவையினை சுட்டுகிறது. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பாவன் சுவையில் ஒன்றான இலி வரல் எந்த சுவையை சுட்டுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, துன்பச்சுவை, இன்பச்சுவை, புளிப்பு சுவை, கசப்பு சுவை இந்த மாதிரி கூட கேட்பா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ துன்பச்சுவை, ஓகேங்களா? கிரேக்கத்தில் துன்பச்சுடைய சுவையுடைய பாடல்கள் என்ன அழைக்கப்படுகிறது, இலிக்கியா, ஓகேங்களா? கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்களை எந்த மாதிரி அழைப்பாங்க அப்படின்னா இலிக்கியா என்று அழைப்பாங்க. இந்த இலியாத் மேலே பார்க்கக்கூடிய இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டு என கண்டிப்பாக கேட்பாங்க. 8ஆம் நூற்றாண்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இலியாத் காப்பியம் என்பது 8ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா? அடுத்தது தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாக தொடர்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. கூட்டுருக்காரங்களை இருந்தது தொடர்பு கொண்டனர். கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை விவரிக்கும் கிரேக்க நூல் என்ன அப்படின்னா எரித்ரேசியன்
ஆஃப் தி ஃபெரிபுலஸ் ஓகேங்களா, பெரிபுலஸ் ஆஃப் த எரித்ரேசன் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழில், எரித்ரேசன் ஆஃப் த ஃபெரிபுலஸ் ஓகேங்களா. இந்நூலின் பெயரிலே வந்து தமிழ் சொல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. எரித்திரை அப்படின்ற அந்த இதை தான், இந்த எரித்ரேசன் அப்படின்றக்கல இல்லை எரித்திரை என்பது தமிழ் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு என்ன அப்படின்னா அர்த்தம் சொல்கிறாங்களா, கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே இந்த எரித்ரேசன் ஆஃப் த பெரிபுலஸ் என ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஓகேங்களா. ஓகே, வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் துறை கலை சொற்களுடன் உடனுக்குடன் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்க்க வேண்டும், அப்போதுதான் வந்து நம் தமிழ் மொழி வந்து அறிவுக்கான கருவியாக மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அறிவியல் துறைகளை பல கலை சொற்கள் உடனுக்குடன் தமிழ் மொழியில் வருது, அதே மாதிரி நம் தமிழ் மொழியும் அந்த அறிவுக்கான கருவியாக மாறணும் அப்படின்னா நம்மளும் அப்டேட்டட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது. தமிழில் உள்ள தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகள் எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும், தமிழில் இருக்கக்கூடிய இந்த தத்துவம் அரசியல்லாம் வேறு மொழிகளுக்கு கொண்டு போகணும், நம் மொழி தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மருத்துவம் பொறியியல் கணினி விண்வெளி போன்ற பிற துறைகளின் பதிவுகள் எல்லாம் உடனே நம்ம மொழிக்கு கொண்டு வரணும். இப்போ வேற இந்த மருத்துவத்தில் இருக்கிறது பொறியியல்னா என்ன, இன்ஜினியரிங், மருத்துவம்னா மெடிசின் ஓகேங்களா, கணினா கம்ப்யூட்டர் ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மொழிக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது பிளாக் போர்டு அப்படின்றது என்னது அப்படின்னா கரும்பலகை ஓகேங்களா, தமிழ் என்னது கரும்பலகை. அடுத்து நம்ம இலக்கணம் பார்க்க இருக்கிறோம், இலக்கணம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இலக்கணத்துக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இன்னொரு நண்பர் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கார் ஓகேங்களா. உங்களுக்கு இலக்கணம் எப்படி படிக்கணும் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் எப்படி புரிஞ்சிக்க முடியல சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு தனியாக வந்து இலக்கணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்கார். நம்ம ஏன் இதை இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இயலாக கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து பார்த்து முடிக்கணும், நோட்ஸ் எழுதும்போது ஃபுல் நோட்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அதை இது பண்ண முடியும். ஸோ நோட்ஸாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவருடைய இலக்கண வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் வரும், ஓகே இதுனா என்ன, வள்ளினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து பேசிக்லேருந்து சிக்ஸ்த்துலேருந்து அவரும் இயல் வயசாக உங்களுக்கு வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி வந்து அவரும் எயித் ஒரு ஐந்து இயல் ஆறு இயல் வரைக்கும் வந்துட்டார் ஓகேங்களா. ஸோ அதற்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி சிக்ஸ் டு எயித்து தமிழ் நோட்ஸ்க்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகே நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து ஸ்பீடாக பார்க்கணும். ஏன் சார் அப்படின்னா, ஏன் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்ல எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து நேரம் காலம் கருதி தான். இப்போ இந்த ஒரு இயல்லே நான் சொல்லியிருந்தேன் 350 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட் போட்டாச்சு, 170 வினாக்கிட்ட போட்டிருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம்னா இன்னும் காலதாமதமாக பார்ட் 3 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நம்ம வேகமாக பார்க்குற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட இதில் எல்லா நோட்ஸையும் பார்த்துட முடியும், அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஓகே இதில் பாருங்கள், எட்வர்டு வந்தான் என்று ஒரு இது இருக்குது. இதில் எட்வர்டு அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல், எட்வர்டு ஒரு பெயர் தானே அது, எட்வர்டு டே எட்வர்டு அப்படின்னா எட்வர்டு என்பது ஒரு பெயர் சொல். அதே மாதிரி சொற்சொடர் எழுவருக்கு அடிப்படையாக இந்த பெயர் சொல்ல தான் என்ன சொல்கிறாங்க, எழுவாய் அப்படின்னு சொல்ல. எழுவாய்னா என்ன சார் அப்படின்னா ஒரு சொற்சொடரை வந்து எழுதுவதற்கு அடிப்படையாக. இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து எட்வர்டு வந்தான்ல, இப்போ வந்தான் மட்டும் எடுத்து பாருங்களேன், வந்தான்னா யார் வந்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அப்போ இதை சொற்சொடராக அமைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அந்த எட்வர்டு அப்படின்ற ஒரு பேரை சேர்க்கும் போது தான் சொற்சொடராக அமையுது ஓகேங்களா. ஸோ அதுதான் அடுத்தது இதில் பாருங்கள், அடுத்து ரெண்டாவது பாருங்கள், கனகாம்பரம் பூத்தது அப்படின்றது. இதில் இந்த பூத்தது என்பது என்னது பார்த்திங்கன்னா வினைச்சொல் ஓகேங்களா. பூத்தது என்பது என்னது வினைச்சொல் ஓகேங்களா. இந்த வினைச்சொல்லின் பயன், இது வினைச்சொல்லே என்னதா என்னவாகவும் இருக்குது அப்படின்னா பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. வினைச்சொல்ல தான் என்ன சொல்கிறாங்க பயனிலை அப்படின்றாங்க, அதனால் ஒரு பயன் இருக்குது ஓகேங்களா. பூத்தது அப்படின்னா பூக்குது அப்படின்ற ஒரு பயன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு தொடரில் பயன் வந்து நிலைத்து நின்றுச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, இடக்கு இடத்த பயனிலை அப்படி சொல்கிறாங்க. ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், மீனா கனகாம்பரத்தை சூட்டினால். இந்த தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா சொற்சொடர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த சொற்சொடர் எழுவர் காரணமாக அமைந்த பெயர் சொல்ல தான் எழுவாயின்னு சொல்லுவோம். அமைந்த மீனா வந்து எழுவாய் ஓகேங்களா. அதாவது சொற்சொடர் எழுவர் காரணமாக அமைந்தது மீனா தான் என்னும் பெயர் சொல்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எழுவாய். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம் ஓகேங்களா. அதே மாதிரி அந்த எழுவாயினுடைய பயனிலை என்ன அப்படின்னா சூடினால் ஓகேங்களா, புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இன்னொரு பெயர் சொல் கனகாம்பரம் ஓகேங்களா. அது வந்து செய்யப்படு பொருள், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா செய்யப்படு பொருள் என்று சொல்லப்படுகிறது ஓகேங்களா.
எழுவாய் வந்து ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளை செய்யப்படும் பொருள். ஓகேங்களா? எழுவாய் நம்ம பார்த்துட்டோம் என்ன. எழுவாய் ஒரு சொற்றொடர் அமைக்கிறதுக்கு அது அடிப்படையாக இருக்கோ அதை எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு வந்து பயன் நிலைத்து நிற்கும் இடத்துல இருக்குது பயனிலைன்னு சொல்லிட்டோம். இந்த எழுவாய் வந்து ஒரு வினையை வந்து செய்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிற பொருளை வந்து செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாக இருக்கும். அதன் தொடரின் பயன் நிலைத்து நிற்கும் இடம் பயனிலை. ஓகேங்களா? நீங்கள் புரியலை ஏன் சார் வேகமாக போகிறனால புரியலை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அவரோட வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்படும் பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். ஓகேங்களா? படித்தாய் அப்படின்ற வேர்டு எடுத்துங்க. இத்தொடரில் படித்தாய் என்பது என்னது? பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை, இதை தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ படித்தாய் அப்படின்னா நீ படித்தாய்னு தான் இருந்தால் தான் ஒரு சொற்சொடராக அமையும். ஆனால் அதில் படித்தாய்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ படித்தாய் என்பது பயனிலைன்னு தெரியும். அப்போ நீ அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வெளிப்படையாக தெரியாமல் வெறும் இருக்கனால அது தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நான் வந்தேன் அப்படின்றது இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. இது வினை பயனிலை அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்றது வந்தேன் என்பது ஒரு வினையை குறிக்கும். ஸோ வினை பயனிலை என இதில் சொல்கிறாங்க. சொன்னவள் கலா என்றது. இங்கு கலா என்பது பெயர் சொல் பயனிலை. கலா என்பது பெயர், சொன்னவள் என்பது நம்மளுக்கு தெரியும் பயனிலை. ஸோ பெயர் பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. விளையாடுபவன் யார் அப்படின்னா இங்கே யார் என்பது வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்குது. இதனால் வந்து இது என்ன சொல்கிறாங்க, வினா பயனிலை யார். ஓகேங்களா? சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படுபவர் மூன்றும் இந்த வரிசையில் வர வேண்டும் என்ற அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. இந்த லைனில் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. தமிழினுடைய தொடர் அமைப்புகளில் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் பாடத்தை படித்தேன் அப்படின்றது இதை வந்து இந்த லைனில் தான் அமைஞ்சிருக்கு. எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை. நான் என்பது எழுவாய், படித்தேன் என்பது பயனிலை, பாடம் அப்படின்னு செய்யப்படும் பொருள். அப்போ பாடத்தை நான் படித்தேன் வரும்போது அந்த ஆர்டர் மாறுது. செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை. படித்தேன் நான் பாடத்தை அப்படிந்து பயனிலை எழுவாய் செய்யப்படும் பொருள். நான் படித்தேன் பாடத்தை இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் முறையில் மாற்றி மாற்றி சஃபுலாக எப்படி வேணால் வரும் அப்படின்றதான் அது. அன்பரசன் நல்ல பையன் அப்படின்ற இந்த தொடரில் நல்ல என்னும் சொல் வந்து எழுவாயாக வந்து வரும் பெயர் சொல்லுக்கு அடிப்படையாக அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதனை பெயரடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த தொடர் நல்ல என்னும் சொல் வந்து எழுவாயாக வரக்கூடிய ஒரு பெயர் சொல்லுக்கு என்னது ஒரு அடையாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மகிழன் மெல்ல வந்தான் அப்படின்றது இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் வந்து வந்தான் என்னும் வினை பயனலுக்கு அடையாக வருகிறது. எனவே இதை வந்து வினையடை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெயரோடு அடையாக வந்தனால பெயரடை, இது வினையடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த வினை வகைகளை பார்க்கலாம். தன்வினை, பிறவினை, காரணவினை. வினை வகைகள் மூன்று. தன்வினை, பிறவினை, காரணவினை. பந்து உருண்டது அப்படின்னா என்னது? தன்வினை. பந்தை உருட்டினான் அப்படின்றது பிறவினை. உருட்ட வைத்தான் அப்படின்றது காரணவினை. ஓகேங்களா? வினையின் பயன் எழுவாயை சேர்ந்துச்சுன்னா அது என்னது? தன்வினை. அதாவது வினையோட பயன் வந்து எழுவாயை வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா தன்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. வினையோட பயன் வந்து எழுவாயை இன்றி பிரிதொன்று வேற ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா பிறவினை. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா பந்து உருண்டது, அதாவது பந்து ஆட்டோமேட்டிக்காக உருண்டது, அதுவாகவே அந்த பந்தாவே உருண்டுக்குச்சு அப்படின்னா தன்வினை. உருட்டினான் அப்படின்னா அந்த பந்தை வேறொருத்தன் உருட்டுறான் அப்படின்றனால அது பிறவினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உருட்ட வைத்தான் அப்படின்னா இப்போ நான் சொல்லி நீங்கள் அந்த பந்தை உருட்டினீங்க அப்படின்னா அது உருட்ட நான் தான் அவங்கள உருட்டுறதுக்கு காரணமாக இருக்கிறேன். ஸோ காரண வினை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் விலை நிகழ்வு காரணமாக இருப்பது காரணவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொட்டேஷனாக படிக்காமல் இப்போ நான் சொல்கிறது லைட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஐடியாலஜி. இது அந்த பந்து தானாகவே உருண்டுச்சுன்னா தன்வினை, நீங்கள் ஒருட்டு உருட்டி விட்டிங்கன்னா பிறவினை, அதுவே வந்து நான் சொல்லி உருட்டினீங்கன்னா காரணவினை, அவ்வளோதான். ஓகேங்களா? காரணவினை வந்து விபி போன்ற விகுதிகளை கொண்டு செய்வை பண்ணு போன்ற துணைவினைகள் இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. ஓகேங்களா? சில இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடந்தான் என்பது தன்வினை, நடத்து என்பது பிறவினை, நடக்கச் செய்தார் என்பது காரணவினை. புரிந்ததா? அடங்கு அப்படின்றது தன்வினை, அடக்கு என்பது பிறவினை, அடக்கச் செய்தான் என்பது காரணவினை. அதேமாதிரி திருந்தினான் என்பது தன்வினை, திருத்தினான் என்பது பிறவினை, திருத்தச் செய்தான் என்பது காரணவினை. ஆடினான் என்பது தன்வினை, ஆட்டினான் என்பது பிறவினை, ஆட்டுவித்தான் அல்லது ஆட வைத்தான் அப்படின்றது காரணவினை. இதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. மாறுவாள், மாற்றுவாள், மாற்றுவித்தால், மாறச் செய்தால், செய்தான், செய்வித்தான், செய்ய வைத்தான், வா, வருவித்தார், வர வைத்தார்,
கான் காட்டு காட்டிவி ஆடு ஆட்டு ஆட்டிவி ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி பார்த்துங்க. அடுத்து செய்வினை செயப்பாட்டு வினை அப்பா சொன்னார் என்பது என்னது செய்வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது இப்போ இந்த மாதிரி பட்டது அதெல்லாம் வந்தாலே செயப்பாட்டு வினை அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா. பாட்டு பாடுகிறார் அப்படின்றது செய்வினை தொடர் பாட்டு அவளால் பாடப்பட்டது செயப்பாட்டு வினை தொடர் இந்த எக்ஸாம்லாம் பார்த்து வச்சு கேட்டுருவாங்க. அப்படியே படு என்னும் சொல் துணைவினை சொல் செயப்பாட்டு வினைத்தோடு சேர்ந்து விடுகிறது. படு என்பதை போல் உன் பெரு முதலான துணைவினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றை போலவே எச்சங்களுடனும் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான துணைவினைகள் செயப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. எக்ஸாம்பிள் கோவலல் கொலையுண்டான் உண்டான் என்பது சொல்கிறாங்க. வரையப்பட்டது கட்டி ஆயிற்று சட்டி உடந்து போயிற்று பணம் காணாமல் போயிற்று இப்பெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. தெரிந்து கொள்வோம் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது மன்னன் வந்தான் இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம எடுத்து இப்போ இதில் போட்டுட்ருக்கோம் எதுவுமே மிஸ் ஆகிருக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. மன்னன் வந்தான் என்பது எழுவாய் தொடர் வந்தான் மன்னன் என்பது வினைமுற்றுத்தொடர் அண்ணனோடு வருவான் ஓடு என்று வரும் ஸோ வேற்றுமை உறுப்பு ஓகேங்களா. நண்பா கேள் விழித்தொடர் உண்ணச் சென்றான் தெரிநிலை வினையச்சத்தொடர் நன்கு பேசினான் குறிப்பு வினையச்சத்தொடர் பாடும் குயில் தெரிநிலை பெயரச்சத்தொடர் இனிய காட்சி குறிப்பு பெயரச்சத்தொடர் பாம்பு பாம்பு வா 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 அடுக்குத்தொடர் அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினைத்தொடர் அப்துல் நேற்று வரவழைத்தான் பிறவினைத்தொடர் கவிதா உரை படித்தால் செய்வினைத்தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினைத்தொடர் குமரன் மறை மலையில் நனைந்தான் அப்படின்றது உடன்பாட்டு வினைத்தொடர் குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினைத்தொடர் என் அண்ணன் நாளை வருவான் செய்தித்தொடர் எவ்வளவு உயரமான மலை உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்றது பெயர் பயனிலை தொடர் பகுபத உறுப்பினர்கள் அப்படி பார்க்கலாம். பதம் என்பது இரு வகைப்படும் அவை பகுபதம் பதாபகம் பகாபதம் பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ பதம் என்பது இரண்டு வகைப்படும் தெரிஞ்சு வச்சுங்க ஓகே. அடுத்தது பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவமான சொல் வந்து பகுபதம் ஒன்றுமே இல்லை அதை வந்து பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பகுபதம் பிரித்தாலும் பொருள் தரணும் என்பதே முக்கியம். பகுபதத்தை எந்த வகையாக பிரிக்கிறாங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க எனது பெயர் பகுபதம் வினை பகுபதம் பகுபத உறுப்புகள் அப்படின்றது ஆறு. இதில் வந்து கன்ஃபியூஸ்டாக நிறைய இருக்குது பார்த்துங்க. பதத்தை வந்து எத்தனையாக பிரிக்கிறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது பகுபதத்தை எத்தனையாக பிரிக்கிறாங்க மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னா ஆறு ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் தெளிவாக பார்த்து புரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பகுதி அப்படின்றது ஓகேங்களா. ஆறு உறுப்புகள்லாம் சொல்கிறாங்க. பகுதி அப்படின்றது முதநிலைன்னு சொல்லுவாங்க. சொல்லில் முதல்ல தான் இது வரும் பகாபதமாக அமையும். பகாபதம்னா என்னென்னா அந்த பகுதியை வந்து பிரிக்க முடியாது ஓகேங்களா. வினை சொல்லில் ஏவலாகும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் சொல்கிறாங்க. அடுத்தது விகுதி கடைசியாக வரக்கூடியது விகுதின்னு சொல்லுவாங்க. சொல்லில் இறுதியில் நின்று திணை பால் என் இடம் காட்டுவதாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைநிலை என்ன அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டுறது இடைநிலை. அடுத்தது சந்தி என்பது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சாரியை அப்படின்றது என்ன அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து பெரும்பாலும் இடையில தான் வரும் அப்படின்னு சொல்கிறது. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும் ஓகேங்களா. விகாரம் என்பது தனி உறுப்பு அன்று மேற்கண்ட பகுபது உறுப்புகளில் தான் இதுவும் ஏற்படும். இதுதான் ஆறு உறுப்புகள் ஓகேங்களா. நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி வச்சு எழுதிக்கோங்க ஓகேங்களா. நம்ம நீளம் கழுதி தான் வேகமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஓகேங்களா. ஓகே இதில் பகுதிகள் பாருங்கள். இந்த ஊரானில் பகுதி எது அப்படின்னா ஊர் நடிகனில் பகுதி எது நடி பார்த்தான்ல பார் வரைந்தான்ல வரை மடித்தாரில் மடி மகிழ்ந்தாளில் மகிழ் அப்படின்றது. இப்போ இதை வந்து நம்ம ஊருன்னு பிரிக்க முடியுது நடின்னு பிரிக்க முடியுது ஆனால் இந்த ஊரை வந்து பிரிக்க முடியுமா அவங்களால முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கொட்டேஷன் எடுத்து பாருங்கள் கரெக்டாக புரியும். நடிகன்லாம் நடியை வந்து பிரிக்க முடியுமா முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பகுதி. அடுத்தது விகுதியை பாருங்கள். விகுதி வந்து இப்போ படித்தால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண் அப்படின்னு ஆண்பால் வினைமுற்று முகுதி அன் ஆண் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆண்பால் வினைமுற்று முகுதி அல் ஆள் அப்படின்னு வந்துச்சுன்னா பெண்பால் வினைமுற்று முகுதி ஆர் அர் ஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா பலர்பால் வினைமுற்று முகுதி. டிஃப்ரென்ஸ் புரியுதா. ஆள் அன் ஆண் வந்துச்சுன்னா ஆண்பால் ஆள் ஆள் அப்படின்னு வந்தால் பெண்பால் பெ ஆர் ஆர் அப்படின்னு வந்தால் இது இங்கே படித்தாள் இருக்கு படித்தான் அப்படின்னு மாற்றிக்கிங்க. அப்போ இதுக்கு வந்து இது கரெக்டாக வரும் ஓகேங்களா. படித்தான்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா அன் ஆன் அப்படின்றது வரும்.
அடுத்த மாதிரி தூ இந்த மாதிரி நீந்தி இதில் தூ அப்படின்னு வந்துச்சுன்னா தூ ரூ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றன் பால் வினைமுற்று முகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அ அப்படின்னு வந்துச்சுன்னா பலவின் பால் வினைமுற்றும் இது ஓடின இதை நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் கடைசியில் முடியும் ஓகேங்களா. சிரிக்கிறேன் அப்படின்றது என் ஏன் அப்படின்னு வந்துச்சுன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்டோம் என்பது என்ன அப்படின்னா அம் ஆம் எம் ஏம் ஓம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்து செய்தாய் ஐ ஆய் இ என்பது முன்னிலை உரிமை வினைமுற்றும் விகுதி. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் நீங்கள் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மனப்பாடம் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகும் பட் மனப்பாடம் பண்ணும்போது ரிப்பீட்டேஷனில் நீங்கள் ரிவிஷன் முறையில் படிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா. பாரீர் அப்படின்னது இரு ஈர் அப்படின்றது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி ஓகேங்களா. அழகிய பேசும் ஆ உம் அப்படின்றது உம் இந்த பெயரச்ச விகுதிகள் என்ன சொல்லுவாங்க. வந்து தேடி இப்போ ஊ ஈ என்ன முடிஞ்சால் அது வினையச்ச விகுதிகள் மேக்ஸிமம் வரும். வளர்க அப்படின்றது வியங்கோலில் வரும் க ய இயர். அடுத்தது முளைத்தல் அப்படின்றது இந்த தல் அல் ஐ கை சீபு அப்படின்றது தொழிற்பெயரில் வரும். இப்போ பகுதி விகுதி பார்த்தாச்சு, அடுத்து இடைநிலையை பாருங்கள். வென்றார் அப்படின்றதில் இத்து இட்டு இற்று இன்னு என்ன வந்துச்சுன்னா அது இறந்த கால இடைநிலைன்னு சொல்கிறாங்க. கிரு கின்று ஆணின்று இடைகள் கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க. இர்லு அல்லு ஆ அப்படின்ற எதிர்மறை இடைநிலைன்னு சொல்லுவாங்க. இஞ்சு இந்து இவ்வு இச்சு இத்து பெயர் இடைநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இந்த வந்து இந்த சைடு இருக்கிறதுலாம் வார்த்தைகள் இப்படி தான் வரும். சந்தி அப்படின்றது உருத்தும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் இருக்கக்கூடிய இத்து சந்தி இத்து இப்பு இக்கு இந்த மாதிரிலாம் வரும். இதில் பொருந்திய அப்படின்ற இ பொருந்தி அப்படின்றது உடன்படு மெய் சந்தி இவ்வு இவ்வு இப்படிலாம் வரும் ஓகேங்களா. சாரிய என்பது எப்படி வரும் அப்படின்னா நடந்த நன் அப்படின்னா அண்ணுன்னு வருதா, அப்போ இதை சாரியன்னு சொல்லுவாங்க. இது எப்படிலாம் என்னென்னலாம் சாரியை வருமோ அண்ணு வரும் ஆண் வரும் இன்னு வரும் அல்லு வரும் அற்று வரும் இற்று வரும் அத்து வரும் அம்மு தம்மு நம்மு நும்மு ஏ ஆ ஊ எல்லாமே வரும். எழுத்துப்பேறு அப்படின்றது பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணவுத்தம் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேருன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பகுபத உறுப்புகள் எத்தனை நம்ம பார்த்தோம் ஆறு, அதுக்குள்ளே அடங்காமல் பகுதிக்கு விதிக்கு நடுவில் காலத்தை வந்து உணர்த்தாமல் வரும் மெய் எழுத்து எழுத்துப்பேர். பெரும்பாலும் இத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேர் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வா என்பது பகுதி ஓகேங்களா, விகாரம். இத்து இந்து என்பது சந்தி, இந்தானது விகாரம், இத்தானது இறந்த கால, அண்ணானதா சாரியை, அண்ணானது ஆண்பால் வினைமுற்று விகுதி ஓகேங்களா. இங்கே ரெண்டு இத்து வருது பார்த்தீங்களா, இதை தான் வந்து அந்த எழுத்துப்பேர் அப்படின்றது சொல்கிறாங்க. செய்யாதே செய் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஏன்னு பிரிக்கிறாங்க. செய் பகுதி இ அப்படின்றது சந்தி, ஆ அப்படின்றது எதிர்மறை இடைநிலை, இத்து என்பது எழுத்துப்பேர் ஓகேங்களா. ஏ என்பது முன்னிலை உரிமை ஏவல் வினைமுற்று. அடுத்து நம்ம புக் பேக் வந்துட்டோம் பாருங்கள். தொடர்களை மாற்றி உருவாக்கு, பதவியை விட்டு நீக்கினான் இத்தொடரை பிறவினையாக மாற்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன, அது பதவியை விட்டு நீங்க செய்தான் அப்படின்றது வரும் ஓகேங்களா. அடுத்தது மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர், இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுகின்றன. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படின்றது வரும். உண்ணப்படும் தமிழ் தேனே இத்தொடரை செய்வினையாக மாற தமிழ் தேனே உண்பேன் அப்படின்றத நம்ம செஞ்சதாக மாற்றிக்கணும். திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர், இத்தொடரை செயப்பாட்டு வினை தொடராக மாற்றுகின்றன. திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார், இத்தொடரை பிறவினை தொடராக நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான். அடுத்தது தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்ற சொல்லியிருக்காங்க. தன்வினை மொழி பெயர்த்தால், பிறவின்னா மொழி பெயர்ப்பித்தால், பதிவு செய்ய மாற்றுக்கு சொன்னால் செய்வினைனா என்ன, பதிவு செய்தான். செயப்பாட்டுவினை பதிவு செய்யப்பட்டது, அடுத்தது பயன்படுத்து அப்படின்ற தொடரை பிறவினை தொடர் படுத்து வித்தான் பயன்படுத்து வித்தான். தன்வினை படுத்தினான், இயங்கு என்பது இயங்கினால் அப்படின்றது செய்வினை, இயக்கப்பட்டால் என்பது செயப்பாட்டு வினை. தமிழ் வந்து பொருத்தமான செயற்படு பொருளை தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது, நாம் தமிழக்கிய நூல்களை வாங்க வேண்டும், புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன, நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. இதெல்லாம் நம்ம ஆன்சராகவே கொடுத்துட்டோம் ஸோ ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணும் அப்படியே படிச்சுக்கோங்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம் அப்படி இந்த இனிய தான் பெயரடைன்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பன் இதை தான் நல்லவ பெயரடைன்னு சொல்லுவாங்க. பெரிய அப்படின்றது பெயரடை, கொளிய விலங்கிடம் பழகாத கொடிய தான் பெயரடை. அடுத்தது ஊர்தி மெதுவாக சென்றதில் அந்த ரெட்டில் கொடுத்துருக்க அது ஆன்சர் ஓகேங்களா. காலம் வேகமாக ஓடுகிறது, சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது.
இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட அனைவருக்கும் பொதுவாக காட்டு அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம் முன்னோர் ஏற்காடு வாழ்ந்த இயைந்த வாழ்வு நடத்தினர் வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. நம் முன்னோர் எதனோடு இயைந்த வாழ்வு நடத்தினர் அதே மாதிரி இசையின்றி அமையாத பாடல் உடன்பாட்டு தொடர் இசையோடு அமைவது பாடல் உடன்பாட்டு தொடராக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. மாற்றியாச்சு. நீ இதை செய்தா என கூறினேன் அல்லவா கட்டளை தொடராக மாற்ற சொல்லியிருக்கேன். நீ கூறியதை போல் நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையாக மாற்றப்பட்டிருக்குது. வேர் சொல்லை வைத்து சொற்சொடர்களை உருவாக்குக. தா அப்படின்றது தா 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 அப்படின்னு அடுக்கு தொடர். தந்தேன் அப்படின்றது உடன்பாட்டு வினைத்தொடர். பிறவினை தொடர் தருவித்தேன் அப்படின்றது கேளை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. வினா தொடர் கேட்டாயா. கொடு என்பது செய்தி தொடர் நீ அதை கொடு. கட்டளை தொடர் நீ கொடு அப்படின்றது பார் என்ற செய்தை வச்சு செய்வினை வந்து பார்த்தான் செயப்பாட்டு வினை பார்க்கப்பட்டது பிறவினை பார்க்க செய்தான். தமிழ் எண்கள் வந்து நம்ம தெரியும் நம்மளுக்கு. ஒன்றுக்கு கா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டுக்கு ஊன்னு சொல்லுவாங்க, மூணுக்கு ஞா அந்த மாதிரி சொல்லுவாங்க, சாக்கு சா அப்படின்னு சொல்லுவாங்க, அஞ்சுக்கு ரூன்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஆறுக்கு இந்த மாதிரி வரும், கூன்னு வரும், ஏழுக்கு ஏ, எட்டுக்கு ஆ, ஒம்பதுக்கு கூ, பத்துக்கு இப்படி வரும். நம்ம கலைச்சொல்லுக்கு வந்துட்டோம். லெக்சிக்கன் என்பது என்னது பேரகராதி. கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம். ஃபோனீம் அப்படின்றது ஒளியன். மோர்ஃபீம் அப்படின்றது உருபன். ஓகேங்களா. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட். தமிழ் விடுத்துவது சிற்றிலக்கியம் என்னும் வகையை சார்ந்தது. மூன்று இனம் என்ன இனங்கள் எத்தனை? மூன்று. வண்ணம் நூறு, நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்துருப்போம். பத்து குணம். வனப்பு எட்டு. காலம் முன் பிறக்கு தமிழே. எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழே. இவ்வடியில் பயின்று வரும் நயங்கள் என்னென்ன அப்படின்னா எதுகை, மோனை, எபு. ஓகேங்களா. இப்போ மோனைன்னா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வர தொகுப்பது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொகுப்பது எதுகைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கா கா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா முதல் எழுத்து வந்துச்சுன்னா மோனை இந்த மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி, அடிக்கோட்டுற சொல்கிற இலக்கண குறிப்பு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த அழியா வனப்பினோட இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஒளியா வனப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த மாதிரி இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பிறகு நான் வண்டமிலே உன்னுருள் வாய்ந்த, பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீற்ற செந்தமிலே நின்னால் விமானமான நான் கவிஞர் வாலி. தருவாய் நிழல்தான் தருவாய், நிதம் என் வருவாய், என நீ வருவாய், உருவாய் உணவாய், உள்ளத்தமிழே ஓர்ந்தேன், இது அரு கவிஞர் வாலி எழுதியது. லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது என்னது? மொழியியல். ஃபிலோலஜிஸ்ட் அப்படின்றது மொழி அறிவியலாளர். ஃபோனோலஜிஸ்ட் அப்படின்றது ஒளி சின்ன வல்லுநர். லிட்ரேச்சர் இலக்கியம். ஃபோலிக்ளாட் பன்மொழி பன்மொழியாளர். ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்றது ஒளியியல். ஓகேங்களா. அடுத்தது ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழுகின்ற புனலருவி பொழிலில் காட்டில் புல்வெளில் நல்வயலில் விலங்கில் புள்ளில் மா இலே தங்கப்பா. தெரிகின்ற பொருளிலெல்லாம் நிகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுமப்பா மா இலே தங்கப்பா. அடுத்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்த்துங்க. நான் என்ற சொல்ல வந்து வந்தேன் அப்படின்றது இறந்த காலம், வருகிறேன் அப்படின்றது நிகழ்காலம், வருவேன்னு எதிர்காலம். நாங்களில் வந்தோம் என்பது இறந்த காலம், வருகிறோம் என்பது நிகழ்காலம், எதிர்காலம் வருவோம் என்பது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நீ அப்படின்றதுக்கு வந்தாய் வருகிறாய் வருவாய், நீங்கள் வந்தீர்கள் வருகிறீர்கள் வருவீர்கள், அவன் வந்தான் வருகிறான் வருவான், அவள் வந்தால் வருகிறாள் வருவாள், அது வந்தது வருகிறது வரும், அவர் வந்தார் வருகிறார் வருவார், அவர்கள் வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள், வந்தன வருகின்றன வரும் வருவன. ஓகேங்களா. அடுத்தது எழுவாய் பெயர். வினையடி தன்வினை பிறவினை. ஓகேங்களா. நான் அப்படின்றது ஓடு, திடலில் ஓடினேன் திடலில் ஓட்டினேன். காவியா வரை, போட்டியில் வரைந்தால் வரைவித்தால். கவிதை நனை, மலையில் நனைந்தேன் மலையில் நனைவித்தேன் அப்படின்றது. அடுத்தது இலை அசை அப்படின்றது வேகமாக அசைந்தது வேகமாக அசைவித்தது. மலை அப்படின்றது சேர், மண்ணை சேர்ந்தது மண்ணை சேர்ப்பித்தது. ஓகேங்களா. அறிவை விரிவுசை. திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. தமிழ் கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். ஓகேங்களா.
இந்த வீடியோ வந்து முடிஞ்சு இது எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாகவும் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்ஸ்களுக்கு மேலே இரண்டு பார்ட்டாக நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நிறையா வரது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அது மட்டும்தான் எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் ஓகேங்களா. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.